தமிழகத்தில் 911 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மாவட்ட வாரியாக பாதிப்பு விவரங்களை தற்பொழுது பார்க்கலாம். இது தொடர்பாக தமிழக சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழகத்தில் 210,538 பேரிடம் சோதனை நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களில் 93,014 பேர் வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் 45,758 பேரின் 28 நாள் தனிமைப்படுத்தப்பட்ட காலம் முடிவடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 8,410 பேருக்கு நடத்தப்பட்ட சோதனையில் இதுவரை 911 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதியாகியுள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. டெல்லி மாநாட்டில் பங்கேற்ற 833 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதியாகியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுவரை 44 பேர் சிகிச்சைக்கு பின்னர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அதிகபட்சமாக சென்னையில் 172 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதியாகியுள்ளது. கோவையில் 86 பேருக்கும், ஈரோட்டில் 60 பேருக்கும், திருநெல்வேலியில் 56 பேருக்கும், திண்டுக்கல்லில் 54 பேருக்கும் கொரோனா பாதிப்பு உள்ளது. நாமக்கல்லில் 41 பேருக்கும், செங்கல்பட்டு தேனி மாவட்டங்களில் தலா 40 பேருக்கும் கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. திருச்சி ராணிப்பேட்டையில் தலா 36 பேருக்கும் கொரோனா உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. திருப்பூரில் 26 பேருக்கும் கொரோனா பாதிப்பு தெரிய வந்துள்ளது. மதுரையில் 25 பேருக்கும், தூத்துக்குடியில் 24 பேருக்கும், விழுப்புரத்தில் 23 பேருக்கும், திருப்பத்தூரில் 16 பேருக்கும் கொரோனா பாதிப்பு உள்ளது. கன்னியாகுமரியில் 15 பேருக்கும் கொரோனா பாதிப்பு உள்ளது. கடலூர், சேலம் மாவட்டங்களில் 14 பேருக்கும், திருவள்ளூர், திருவாரூர் மாவட்டங்களில் தலா 13 பேருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நாகையில் 12 பேருக்கும், விருதுநகர், தஞ்சாவூர், வேலூர் மாவட்டங்களில் தலா 11 பேருக்கும், திருவண்ணாமலையில் 10 பேருக்கும் கொரோனா பாதிப்பு உள்ளது. நீலகிரியில் 7 பேருக்கும், காஞ்சிபுரம், சிவகங்கை மாவட்டங்களில் தலா 6 பேருக்கும், தென்காசி, கள்ளக்குறிச்சியில் தலா 3 பேருக்கும் கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. ராமநாதபுரத்தில் 2 பேருக்கும், அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களில் தலா 1 பேருக்கும் கொரோனா கண்டறியப்பட்டுள்ளது. மொத்தம் 34 மாவட்டங்களில் 911 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக தமிழக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது.